Hi viewers, welcome to Crystal Future Academy. நம்ம இன்றைய வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 8ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்துல 2ஆம் பருவம் இயற்பியல் பாடப்பகுதியில் இருக்கிற முழுவதுமான வினாக்கள் ஃபுல்லா அலசி ஆராய போறோம். சரிங்களா? இதற்கு முந்தைய வீடியோல முதல் பருவத்துல இயற்பியல் பாடப்பகுதியில் இருக்கிற क्वेश्चंस போட்டுறோம். அத பார்க்காம இருந்தா மறக்காம போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, வெப்பத்தின் மூன்று முக்கிய மாற்றங்கள் விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு மற்றும் டாஸ் அப்படினா நிலை மாற்றம். வெப்பத்தினால் திரவ பொருள் விரிவடைவதை காட்டிலும் வாயு பொருளானது டாஸ் விரிவடைகிறது, அதிகமாக விரிவடைகின்றது. வாயு திடப்பொருளாக மாறும் நிகழ்வினை எவ்வாறு அழைக்கின்றோம்? வாயுவானது திடப்பொருளாக மாறும் நிகழ்வினை படிதல் என்று அழைக்கின்றோம். இதே திடம் வந்து வாயு பொருளா மாறுகிறது, நம்ம என்ன சொல்லுவோம்? பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அது பதங்கமாதல். அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல். சரிங்களா? அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல். இதே வெப்ப ஆற்றல் வந்து வெற்றிடத்தில் பரவுகின்ற நிகழ்வை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெப்ப கதிர்வீசல். சரிங்களா? மறந்துடக்கூடாது. சரிங்களா? வெப்ப ஆற்றலானது வெற்றிடத்தில் பரவுகிறது என்றால் அதை வெப்ப கதிர்வீசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பூமியிலிருந்து சூரியனிலிருந்து வெப்ப ஆற்றல் பூமிக்கு வருது இல்லைங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெப்ப கதிர்வீச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, பனிக்கட்டி கொண்டு கட்டப்படும் வீடுகளுக்கு டாஸ் என்று பெயர் அப்படின்னா இக்ளூ. பனிக்கட்டி கொண்டு கட்டப்படும் வீடுகளுக்கு டாஸ் என்று பெயர் அப்படின்னா இக்ளூ. உயர் வெப்பநிலையில் உள்ள பகுதியில் இருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு வெப்பச்சலனம். உயர் வெப்பநிலையில் உள்ள பகுதியில் இருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு வெப்பச்சலனம். வெப்ப காற்று பலூன்களில் வெப்பம் பரிமாற்றம் நிகழும் முறை வெப்பச்சலனம். வெப்ப காற்று பலூன்களில் வெப்பம் பரிமாற்றம் நிகழும் முறை வெப்பச்சலனம். வெப்பமானது மின்காந்த அலைகளாக பரவும் முறைக்கு டாஸ் என்று பெயர். வெப்ப கதிர்வீச்சு. சரிங்களா? வெப்பமானது மின்காந்த அலைகளாக பரவும் முறைக்கு டாஸ் என்று பெயர் வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சினை அதிகமாக எதிரொலிக்கும் தன்மை கொண்ட நிறம் எது அப்படின்னா வெண்மை. சரிங்களா? வெப்ப கதிர்வீச்சினை அதிகமாக எதிரொலிக்கும் தன்மை கொண்ட நிறம் வெண்மை. அதனாலதான் கோடை காலத்துல என்ன பண்றாங்க, வெள்ளை நிற ஆடைகளை உடுத்த சொல்றாங்க. பொருள்களில் நடைபெறும் இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வுகளில் உள்ள வெப்ப ஆற்றலின் மதிப்பினை கணக்கிடும் முறை வெப்ப அளவியல். பொருள்களில் நடைபெறும் இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வுகளில் உள்ள வெப்ப ஆற்றலின் மதிப்பினை கணக்கிடும் முறை வெப்ப அளவியல். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு ஜூல். ஒரு கலோரி என்பது எத்தனை ஜூலுக்கு சமம்? 4.189 ஜூல். 4.189 ஜூல் என்பது ஒரு கலோரி. பொருள் ஒன்று ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்கு அவற்றிற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றலே அப்பொருளின் வெப்ப ஈர்ப்பு திறன். பொருள் ஒன்று ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்கு அவற்றிற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றலே அப்பொருளின் வெப்ப ஈர்ப்பு திறன் எனப்படும். ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு டாஸ் என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னா வெப்ப ஈர்ப்பு திறன் என்று அழைக்கப்படுகின்றது. வெப்ப ஈர்ப்பு திறனின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஜூல் கெல்வின் பவர் -1. ஓரலகு நிறையுடைய பொருளின் வெப்ப ஈர்ப்பு திறன் அப்பொருளின் தன் வெப்ப ஏற்பு திறன். ஓரளவு நிறையுடைய பொருளின் வெப்ப ஏற்பு திறன் அப்பொருளின் தன் வெப்ப ஏற்பு திறன். பொருள் ஒன்றின் வெப்பநிலையை அளக்க பயன்படும் கருவி எது அப்படின்னா கலோரி மீட்டர். பொருள் ஒன்றின் வெப்பநிலையை அளக்க பயன்படும் கருவி கலோரி மீட்டர். ஒரு பொருளின் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் எது அப்படின்னா வெப்ப கட்டுப்படுத்தி. ஒரு பொருளின் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் வெப்ப கட்டுப்படுத்தி. அணுவை அதனை விட சிறிய கூறுகளாக பிரிக்க இயலாது என கருதியவர் யார் அப்படின்னா ஜான் டால்டன். அவர் தான் வந்து அணுவை வந்து இதுக்கு மேல பிரிக்க முடியாது, அதுல எலக்ட்ரான் இது நியூட்ரான்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாரு. ஸோ அதை நினைச்சவர் யார் அப்படின்னா ஜான் டால்டன்.
ஓர் அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையானது அதில் உள்ள டேஸிற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்களுக்கு சமமாக இருக்கும். ஒரு அணு சமநிலையா இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் எப்பொழுதும் சமம். பொருள்கள் ஒன்றை ஒன்று விளக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருக்கும் துகள்கள் மின்துகள். மின்துகள் சரிங்களா, பொருள் ஒன்றை விளக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருப்பது மின்துகள். தனித்து காணப்படும் ஒரு துகளின் சிறும மின்னோட்டம் என்ன அப்படின்னா 1.602 × 10⁻¹⁹ கூலும். எப்போனைட் தண்டு ஒன்றினை கம்பளியுடன் தேய்க்கும் பொழுது கம்பளி என்ன வகையான மின்னூட்டம் அடைகின்றது அப்படின்னா நேர் மின்னூட்டம் அடைகின்றது. எப்போனைட் தண்டை ஒன்றினை கம்பளியுடன் இணைக்கும் போது கம்பளி நேர் மின்னூட்டமும் எப்போனைட் தண்டு எதிர் மின்னூட்டமும் அடைகின்றது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. தொடுதல் மூலம் ஒரு பொருளில் இருந்து மின்துகளை இடமாற்றம் செய்யும் முறைக்கு டேஸ் என்றும் பெயர் அப்படின்னா கடத்துதல் மூலம் இடமாற்றம் செய்தல். சரிங்களா, தொடுதல் மூலம் ஒரு பொருளிலிருந்து மின்துகளை இடமாற்றம் செய்யும் முறைக்கு கடத்துதல் மூலம் இடமாற்றம் செய்தல். பொருள் ஒன்றில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி நிலை மின் காட்டி. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வில்லியம் கில்பர்ட் 1600 கண்டுபிடிச்சாரு. மின்னிறக்கம் அடையும் மின்னாற்றலை குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யும் முறை புவி தொடுப்பு. மின் சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளிலும் சம அளவிலான மின்னோட்டம் பாய்கிறது எனில் அச்சுற்று தொடர் இணைப்பு சுற்று. மின் உருகியில் பயன்படுத்தப்படும் உலோகம் வெள்ளியம் மற்றும் காரியம். மின் உருகியில் பயன்படுத்தப்படும் உலோகம் வெள்ளியம் மற்றும் காரியம். மின்னோட்டத்தினை செலுத்துவதன் மூலம் ஒரு உலோகத்தினை மற்றொரு உலோகத்தின் மீது படிய வைக்கும் நிகழ்வு மின்முலாம் பூசுதல். மின்னோட்டத்தினை செலுத்துவதன் மூலம் ஒரு உலோகத்தினை மற்றொரு உலோகத்தின் மீது படிய வைக்கும் நிகழ்வு மின்முலாம் பூசுதல். நம்ம இன்றைய வீடியோவில் நம்ம எது பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் இயற்பியல் பாடப்பகுதியில் 2ஆம் பருவத்தில் இருக்கிற முக்கியமான புத்தக வினாக்கள் அனைத்தையும் பார்த்தோம். நம்முடைய அடுத்த வீடியோவில் 3ஆம் பருவத்தில் இருக்கிற முக்கியமான புத்தக வினாக்களை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். Thanks for watching.